உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகுதோ இல்லையோ சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கே அறியாமல் ஸ்டோர் ஆயிரும். இந்த அடி மனதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய விஷயந்தான் தூக்கத்திலையும் செயல்படும். உங்களோட அனுமதி இல்லாமையே சில பல ஆக்டிவிட்டீஸை உங்களை பண்ண வைக்கிறதுக்குண்டான ஆற்றல் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உண்டு. உங்கள் கான்ஷியஸ் மைண்டு செயல்படாதப்போ கூட சப்கான்ஷியஸ் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கும். வணக்கம் அண்ணா, நான் தூத்துக்குடியிலேருந்து அபிராமி. இன்றைக்கி உங்களோட பிளெஸிங்ஸாலையும் காஞ்சி விஸ்வநாதா சுவாமிகளை உங்களோட பிளெஸிங்ஸாலையும் என்னால் இன்றைக்கி எங்களால் 20 பேருக்கு அன்னதானம் பண்ண முடிஞ்சது. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் எங்கேயும் போகணும் அப்படின்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்போம். உங்களோட வீடியோக்கு நான் ஒரு கமெண்ட் பண்ணேன், அந்த கமெண்ட்க்கு குருவின் பரிபூர்ண அருளாசிகள் அப்படின்னு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு பிளெஸிங்ஸ்க்கு அப்புறம் என்னால் இந்த ஃப்ரைடே வந்து 20 பேருக்கு என்னால் அன்னதானம் பண்ண முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி குருவேஷ். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பழகி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கான்ஷியஸ்னஸ் இல்லாமையே உங்களுடைய கவனம் இல்லாமையே அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி பழகியிருந்தீங்களோ அந்த பழக்க வழக்கம் அப்படியே உங்களுக்கு வரும். இதை நீங்கள் கவனிக்கலன்னு வைங்களேன், ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கும் இது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் வீட்டில் டென்ஷனாக கடுப்பாக இதே மாதிரி சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போனோடனே வேறு ஆம்பியன்ஸு வேறு அட்மாஸ்பியரை பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாகிடுறீங்க, மற்ற இடங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறீங்க. வெளியில எவனாவது உங்களை திட்டினா கூட அதை பற்றி நீங்கள் கவனிக்கிறது இல்லை. ஆனால் இதுவே நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னே அந்த பேய் ஏறிக்கிற மாதிரி தான் இது. அந்த எப்படி சொல்கிறதுனா அது என்ன காரணம்னு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய என்ன பதிவுகள் அப்படின்றது உங்களோட டேட்டாவில் பிடரிக்கனில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். ஸ்டோர் ஆகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அது எந்த இடம், எப்படிப்பட்ட இடம், யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க, என்ன மாதிரியான ஸ்மெல்லெல்லாம் அங்கேருந்து வந்தது, எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் அங்கே நம்ம பழகியிருக்கோம், யாரை பார்த்தோம், என்ன பேசணுன்றது உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகுதோ இல்லையோ சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கே அறியாமல் ஸ்டோர் ஆயிரும். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது என்ன, அடிமனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அடி மனதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய விஷயந்தான் தூக்கத்திலையும் செயல்படும். அப்படின்றப்போ உங்களோட அனுமதி இல்லாமையே சில பல ஆக்டிவிட்டீஸை உங்களை பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உண்டு. இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க ஒரு இடத்துக்கு, டக்குன்னு உங்களோட கான்ஷியஸ்னஸே இல்லாமல் ரைட்டு திரும்புறதுக்கு லெஃப்ட்டு திரும்பிடுவீங்க. ஏன், ஆனால் ரைட்டு தான் நீங்கள் போகணும், உங்களே அறியாமல் லெஃப்ட்டு திரும்பி ஒரு ரூட்டில் போயிட்டுருப்பீங்க. என்ன காரணம், நீங்கள் அடிக்கடி அந்த ரூட்டுக்கு போய் பழக்கப்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய கவனமே இல்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களோட சப்கான்ஷியஸ் விழிப்பு நிலையில் இருக்கிறனால உங்களை லெஃப்ட்டு திரும்பி வழக்கமாக போகிற ரூட்டில் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கான்ஷியஸ்க்கு வரீங்க, ஐயோ தப்பான ரூட்டில் வந்துட்டமே. அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்கள் கான்ஷியஸ் மைண்டு செயல்படாதப்போ கூட சப்கான்ஷியஸ் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கோவப்பட்டு சந்தேகப்பட்டு சண்டை போட்டே பழக்கப்படுத்திகிட்டே வரீங்க அப்படின்னா சும்மா இது ரெகுலராக இப்படி நான் சண்டை போடணும், ரெகுலராக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். சும்மா நார்மலாக நீங்கள் அப்படி இருந்தீங்கனாவே போதும், போக 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 உங்கள் கேரக்டர் ஒஸ்டாகி அவங்கள இன்னும் வெறுக்கிற அளவுக்கு போய் இன்னும் மோசமான நிலைமைக்கு நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப போகும்போது அந்த அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி உங்களோட மனநிலை, எண்ணம், செயல்கள், சிந்தனை எல்லாமே மாறும். இந்த நேரத்தில் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும், உங்களே அறியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆவீங்க, இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்குவீங்க. அப்படி இல்லையா, உங்களோட கேரக்டரை மாற்றிக்காமல் போகிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்போ உங்கள் கேரக்டரை மாற்றுறதுக்கு நீங்கள் தயார் நிலையில் இல்லையோ, நல்ல நோக்கத்தை நோக்கி நான் சொல்கிறது, தென் இந்த சூழ்நிலைகள் வந்து உங்களை மாறுறதுக்கு விடவே விடாது, மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். ஆகையினால உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், எந்த இடத்துக்கு போனாலும் சரி மிகுந்த விழிப்புணர்வோடு இருங்க. அப்படி இல்லைன்னா
அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டு மாறிடும். இதில் இருக்கக்கூடிய ஆழமான சூட்சம் என்பது இதுதான். விழிப்புணர்வோடு இல்லைன்னா அந்த இடத்துல இதுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி செயல்பட்டீங்களோ அதே மாதிரி தான் செயல்படுவீங்க. நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. வள்ளலார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.